ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சுரக்கா அடை தோசை. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. நான் வந்து 3 கப் வந்து இட்லி அரிசியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுரக்கா அரைக்கிறதுக்கு வந்து மிளகாய் வந்து பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். தோசை ஊற்றும் போது ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதில் இருக்குது. வாங்க இப்போ வந்து அரிசி, சுரக்கா, மிளகாய் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம். மாவில் வந்து இப்போ சுரக்கா நம்ம மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம், கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஊற்றுற பதத்துக்கு தண்ணி விட்டு இது பாருங்க, ரொம்ப அடை தோசை ஊற்றுற மாதிரி இல்லாமல் மொத்தமாக வர மாதிரி இருக்குது. மொத்தமாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரியே ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்க வந்து மொத்தமாக சாப்பிடாதனால நான் வந்து தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிறது, இதில் மிளகாய் காரம் கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிடாதவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அவியல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். கரைச்சாச்சு, இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நல்லா கல் காஞ்சிச்சு, நம்ம ஊற்றிடலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சுரக்காய்னா சாப்பிட மாட்டாங்க. அம்மா சுரக்காவா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அதை கூட்டு எதுவுமே பண்ணுறதுக்கு வச்சாலும் மீதி நின்று போயிடும். இந்த மாதிரி சுரக்காய் அடை தோசை அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, நம்மளுக்கும் வந்து குழந்தைங்க வந்து காய் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதோட சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நீர்க்காய், நம்ம ஊரில் வெயிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுரக்காவுக்கு பதில் கேரட் வச்சும் தோசை ஊற்றலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்காது, ஏன்னா நீங்கள் காயும் அரிசியும் மட்டும் போட்டுக்கனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுரக்கா அடை தோசை ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.